ஹாய் ஃப்ரெண்ட், ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாலை கடாயில் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம். காய்ச்சின பாலுக்குள்ளே இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த போகிறேன். இதை வந்து டைரெக்டாக சேர்த்தக்கூடாதே, கட்டி பிடிச்சிடும். அதனால் ஆறின பாலில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் சேர்த்திக்கலாம். நல்லா பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் அடுப்பில் காஞ்சிட்ருக்க பால் நல்லா கொதிச்சிட்ருக்கோம். அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸை ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு சுகரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலரிட்டே இருங்க. அப்புறம் பால் இந்த அளவுக்கு திக்காக க்ரீமியாக வரும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் ஊற்றி 1 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட மாதுளம்பழம், அப்புறம் சப்போட்டா பழம், ஒரு வாழைப்பழம், அப்புறம் முந்திரி திராட்சையை வந்து நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் நெய்யில். எடுத்து வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே இந்த கஸ்டர்டு மிக்ஸில் போட்டு நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூலிங்காக வேண்டனாலும் டேரெக்டாகவே சாப்பிட்லாம். நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 2-3 மணி நேரத்துலேயே சாப்பிட்லாம். அப்புறம் இதோட மாம்பழம் இருந்தாலும் சேர்த்திக்கோங்க. பாதாம் பருப்பு, வால்நட், எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இதுதான் சேர்த்திக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுஜயரித்திஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.